நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தியின் எதிரொலியாக உளத்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு மருத்துவக் குழு திடீர் ஆய்வு மேற்கொண்டது. விழுப்புர் மாவட்டம் உளத்தூர்பேட்டையில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தரும் இந்த மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இத்தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த மருத்துவமனையில் நிலவும் பிரச்சினை குறித்து கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் இரு தினங்களுக்கு முன்பு செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் தமிழ்நாடு மருந்துத்துறையின் சார்பாக உதகையில் இருந்து மருத்துவர் வினோத் தலைமையில் 3 பேர் கொண்ட மருத்துவர் குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. இதனிடையே கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு விடுவு காலம் வந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை என்று பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள செய்தியாளர்கள் அதை பல நாட்களாக செய்தித்தாள்கள் மூலமாகவும் டிவி சேனல் வழியாகவும் செய்தியை தெரிவித்தனர். இதை அரசாங்கம் ஆய்வுக்குழு அனுப்பி 2 நாட்களுக்கு முன்பு ஆய்வு செய்தனர். இதை அப்படியே நிற்காமல் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டைக்கு அதிநவீன வசதியை கூடிய ஒரு மருத்துவமனையை நவீனப்படுத்துமாறு பொதுமக்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் இந்த வழியாக செல்லும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நிறைய பயணிகள் உளுந்தூர்பேட்டையில் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுவதால் இங்கே போதிய வசதி இல்லாததால் சரியான மருத்துவம் பார்க்க முடியவில்லை. அதனால் இந்த உளுந்தூர்பேட்டைக்கு நவீன வசதி கூடிய விரிவாக்கம் செய்யுமாறு